வீடியோஸ் நான் பீதிங்களா கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் சொல்லிக்கிட்டு நான் ஜங்குக்கை பற்றி தாறு மாறா நியூஸ்ன்னு நினச்சிங்கன்னா, பட் ஷாக்கை கொஞ்சம் மனசில் கொடுக்குற மாதிரியும் பயத்தை கொஞ்சம் மூளையில் கொடுக்குற மாதிரியும் வருத்தங்களை கொஞ்சம் மனசில் கொடுக்குற மாதிரி இருக்கிற நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சைடு ஃபேன்ஸ்லாம் என்ன கேட்டுருக்கேன், ப்ரோ ஜங்குக்கை பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை, வெளில போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காலை கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணி, அதாவது வந்து இழுத்து இழுத்து நடந்துட்டுருக்காரே, காலில் ஆச்சு இன்ஜுரி இருக்கா, காலில் அடிபட்டிருக்கா, இல்லை அவர் சேஃபாக இருக்காரா ஓகேவா, இல்லை எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மள வர மேலே நம்பாக்கிறப்படாமல் ஏற்படுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்க சகஜம் தான். அண்ட் இந்த ஒரு மேட்டர் மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டர் நடந்துட்டு பார்த்திங்கன்னா, அவர் ஏர்போர்ட்டில் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டாராமே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது உண்மையாக இல்லையா, அண்ட் மெயினாக அவர் வந்து அடிபட்டுச்சா இல்லையா, அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மாதிரி இது மாதிரி சூப்பராக பீட்டிஸை பற்றி பாயிண்ட் டு பாயிண்ட் நியூஸ் டெய்லி பார்த்து தெரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை உங்களுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுவது தான் ஆர்ஜே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸை பேசுகிறதா நடைய பேசுகிறதானா போலீஸை பற்றியே பேசுகிறோம். ஸோ போலீஸ் மேட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து நிறையா பேருக்கு ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லை நியூஸ் பார்த்துருந்தாலோ இல்லை வந்து சம் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ பீடிஎஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஏதோ வந்து கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் சரி, இல்லை வந்து ஒரு மச்சான் வீட்டுக்கு போகிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க. அப்படியே வெளில கேட்டு பூந்து டோரில் ஏறி போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தான் நிறையா பேர் இருப்பாங்க, அதில் போலீஸ் எதுவும் வந்து பிடிக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை அப்புறம் ஏன் ஜேகே வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லீக் ஆச்சு. ஜேகே நின்றுட்டு இருப்பார், சுற்றி பார்த்திங்கன்னா கார்ட்ஸோ போலீஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க, அவர் நடுவில் நின்றுட்டு இருப்பார். ஸோ அதனால தான் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாரா, ஏன் வந்து போலீஸ் அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் கண்களுக்கு தெரியும் ஸ்டோரி, பட் பிடிஎஸ் அதாவது பிஹைண்ட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பார்த்திங்கன்னா, பிடிஎஸ் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பர்சனாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய நார்மல் பர்சனாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சின்ன பர்சனாலும் சரி, ஒரு வேளை நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்கனா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் லைனில் நம்ம நார்மல் பர்சனாக இருந்தால் லைனில் நின்று போகணும், பட் விஏபி அந்த என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, சில ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு செக்கிங் எல்லாம் அவங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க, செலிபிரிட்டி சல்லுன்னு போயிடுவாங்க. பட் இந்த ஏர்போர்ட்டில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு மாதிரி தனி ரூம் கிடையாது செக்கிங்க்கு, ஜஸ்ட் வந்து வெயிட்டிங் ஹால்னு சொல்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து போலீஸ் கூட இருந்திருக்காங்க. ஸோ நிக்க ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, டாக்குமெண்டேஷன் கிளியரேஷன் கொடுக்கணும், அண்ட் இருக்க பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதாவது இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ், அதாவது பாஸ்போர்ட்டு, விசா, அண்ட் வந்து அந்த ஊருக்கு போக வேண்டிய டீட்டெயில்ஸு அண்டு மிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் அவங்கள செக்கிங் பண்ண வச்சுருக்காங்க. இது நம்மளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் என்க்யூரி ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஏறிப்போகும். ஸோ வந்து இதுக்கு அவங்களை ஒரே இடத்துல கொடுப்பாங்க, நமக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரே இடத்துல கொடுக்குற இடத்துல ஜங்குக் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு அரசு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, அரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு டாக்குமெண்ட் கிளாரிஃபிகேஷன் அவ்வளோதான். ஸோ பயப்பட வேண்டாம், உங்கள் குற்றவாளி தாங்க, உங்கள் மனசுலாம் திருடுறாரு. ஸோ அவர் தப்பு சென்றாரு, பட் வந்து ஸ்வீட்டான முறையில் உங்கள் மனசு நீங்களே கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ அவர் மேலே தப்பே கிடையாது, ஜஸ்ட் டாக்குமெண்ட் கிளியரிஃபிகேஷன் தான் இருந்தார். அண்ட் காலை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து அது வந்து தெரில, மேபி வந்து அவர் ரொம்ப நடந்துட்டுருக்காரு, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருக்காரு, ஃப்ளைட்டில் இங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு, மேபி மடக்கி காலை உட்காந்துருப்பார், இல்லை எங்கேயாச்சும் இடிச்சிருப்பார். ஸோ அதனால் சின்ன வழி இருக்குமே தவிர நடந்துட்டுருக்கனால மற்றபடி பெரிய இன்ஜுரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வருத்தப்படவே வேணாம். ஆனால் நான் சில ஃபேன்ஸ் என்ன கோவமாக இருந்துட்டுருக்காங்க, ஏப்பா பீட்டர்ஸு கொஞ்சமாக மனுஷன் ரெஸ்ட் கொடுக்குறதில்ல, கொஞ்சம் நிம்மதி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது கோவமாக இருக்குது, எது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எது உங்களுக்கு மனசு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோ போகிறது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.